செல்வநாயகத்தை சரியா மாட்டி விட்ட. ஓ சாமர்த்தியத்தினால செல்வத்துக்கு ஏராளமான நஷ்டம். செல்வநாயகம் இந்த நஷ்டத்திலிருந்து தப்பணும்னா ரொம்ப நாள் ஆகும். அவன் குட்டம் அடங்கும். சிட் டவுன் ராஜன். கம் ஆன், டேக் இட். ஒரு கோடியே 25 லட்சம் ரூபா கொடுத்து அந்த மரத்தை வாங்கியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. குத்து மதிப்பா பார்க்க போனா 50 லட்சம் ரூபா கூட பெறாது. உங்க தம்பி இவ்வளவு பணத்தை கொடுத்து அந்த மரத்தை வாங்கினது தேவையா? முதலியார், பல பெரிய மனுஷனுக்கு மத்தியில அவனும் ஒரு பெரிய மனுஷன். கௌரவ பிரச்சனைக்காக ஏலத்தை எடுத்துட்டான். என்ன பண்ண சொல்றீங்க? இது கௌரவ பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் பணத்துக்கு. உங்க தம்பி செஞ்ச காரியத்தினால இப்ப என்ன நடக்குன்னு தெரியுமா? என்ன நடக்க போகுது? உங்க தம்பி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வித்து, உங்க மகன் பேர்ல போட்டிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து, உங்க மனைவி பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ் வரவு செலவு அப்படி இப்படி சேர்த்து வச்சிருக்கீங்களே பணம், அதெல்லாம் போயிடும். என்னங்க பேசாம இருக்கீங்க? என்னடி பண்ண சொல்ற? உங்க தம்பி வந்ததும் இதெல்லாம் நியாயமான அடிச்சு கேளுங்க. ஆமாப்பா, பயப்படாம தைரியமா பேசுங்க. இங்க வாப்பா செல்வம். என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பணத்துக்கு ஏலம் எடுத்திருக்க? நியாயமா இது? இதெல்லாம் என் பாட்டை யாரும் சேர்த்து வச்ச சொத்து இல்ல. நானா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. இதை எப்படி செலவு பண்ணும் யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேணாம். புரியுதா? என்னது என்னமோ, நான் சம்பாதிச்சது நான் சம்பாதிச்சதுன்னு பெருமை பேசிக்கிறீங்களே. எங்க அப்பா வந்தா இத்தனை வருஷமா உழைச்சிருக்காரு, எங்களுக்கும் கேட்க ரைஸ் இருக்கு. முன்னாடியே நின்று எதிர்த்து பேசுற நீ. இத்தனை எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் கண்டவனா? சரி, என் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்க முடியாதவங்க யாரும் என் கூட இருக்க வேணும். போங்க போங்க. எனக்கு கூடதான் மனசு கஷ்டமா இருக்குது. என்ன செய்யறது? ஏதோ மன கிளேசத்துல பேசிட்டு போறாரு. விட்டுடுங்களே. எப்படி சொல்றது? என்னங்க பார்த்துட்டு பேசாம நிக்கீங்க? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஹலோ. அப்படியா? என்ன சார்? ராஜன், நான் பணக்காரனா பிறக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு பல முறைகளை கையாண்டுதான் இந்த நிலைக்கு வந்தேன். பணம் சேர்க்கறதான் என் லட்சியம், அதுல நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா இப்ப என் கவலை எல்லாம் என் மக தேவிய பத்தித்தான். ராஜன், எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க. என் மக தேவி டான்ஸ் கிளப்ல தினசரி குடிக்கிறதும் ஆடுறதும்